हाई फ्रेंड्स, இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது வந்து எனக்கு ஒரு மேப் வந்து நானாவே கிரியேட் பண்ணனும் அப்படினு சொன்னா எப்படி பண்ணனும் அப்படின்றது தான். சோ அதுக்கு என்ன செய்ய போறேனா ஒரு எக்செல் ஷீட்ல நான் என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் எழுதுறேன். அந்த ஷீட்ல இருக்கிற டேட்டாவை அப்படியே நான் வந்து கூகுள் மேப்ஸ்ல இம்போர்ட் பண்ண போறேன். சோ அத தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இப்போ என்னோட டேட்டா என்னன்னா ஸ்டேட் பார்க் ஃபேமஸ் ஃபார் ரிவர்ஸ் இன் தட் பார்க் அப்படின்னு நாலு டைட்டில் கொடுத்துருக்கேன். சோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டா என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கிற ஃபேமஸான நேஷனல் பார்க்கு, அந்த நேஷனல் பார்க்கில் இருக்கக்கூடிய மிருகமோ இல்லை பறவையோ இல்லை செடி கொடிகள் எது ரொம்ப ஃபேமஸ், அதுக்கப்புறம் அந்த நேஷனல் பார்க்கில் ஓடுற ஃபேமஸான ரிவர் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட மேப்பில் இந்த நாலு இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது. இப்போ இந்த இன்கேஸ் நான் ஒரு நேஷனல் பார்க் போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன்னா அந்த மேப் ஓப்பன் பண்ணி எங்கே இருக்குது இதுக்கு எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் நான் அந்த கூகுள் மேப்பில் பார்த்துக்கலாம். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்தியாவில் இருக்க ஃபேமஸான ஸ்கூல்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது, ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி போடலாம், ஏர்போர்ட்ஸ் போடலாம், இல்லைனாக்கா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் என்ன செய்யலாம்னாக்கா உங்கள் கடையோட பிரான்ச்சஸ் எங்கே இருக்குது அப்படின்றத மேப்பில் காட்டணுனாக்கா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் பின்கோட்லாம் யூஸ் பண்ணி. ஸோ பின்கோட்லாம் போட்டிங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக உங்கள் மேப் வந்து காட்டும். ஸோ அதுதான் இப்போ நான் வந்து பண்ண போகிறேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கூகுளில் போயிட்டு google.com/mymaps டைப் பண்ணுங்கள். அப்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கிரியேட் நியூ மேப் போங்க. இந்த மேப் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, இம்போர்ட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் செலக்ட் அ ஃபைல் கிளிக் பண்ணி உங்கள் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு அது என்ன கேட்குதுன்னா எந்தெந்த டேட்டாலாம் இன்க்ளூட் ஆகணும்னு கேட்குது. ஸோ நான் இப்போ என்ன செய்யணும்னா உங்களுக்கு திரும்பவும் நான் என்ன செய்ய, எக்ஸல் ஷீட் போங்க. இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய டேட்டாஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் ரோலேருந்தே நான் ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா ஃபஸ்ட் ரோவில் எழுதியிருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும்தான் அது வந்து மேப்பில் பிளாட் பண்ணும். ஸோ அதனால் என்ன செய்யணும், ஃபஸ்ட் ரோலையே ஹெட்டிங்கை கொடுத்துடணும். என்னுடைய ஃபஸ்ட்டு காலம் என்ன, பி காலம் என்ன, சி காலம் என்றதை மென்ஷன் பண்ணிடணும். அப்போ தான் நீங்கள் பிளாட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் ரோவை காலியாக விட்டுட்டு செகண்ட் ரோலையோ தேர்ட் ரோலையோ இந்த இன்ஃபர்மேஷன் எழுத ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு மேப்பில் பிளாட் ஆகும்போது எரராக இருக்கும், சரியா? ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஷீட் நம்பர் ஒன்னுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷீட்டில் தான் நீங்கள் டேட்டாஸ் எழுதணும். அப்போ தான் அது வந்து நான் கூகுள் மேப்பில் போய் அதை அப்லோட் பண்ணும்போது அப்லோட் ஆகும். இல்லைனா ஷீட் நம்பர் டூவில் இருக்குது, ஷீட் நம்பர் த்ரீலேயும் சில இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்போ அதை அப்லோட் ஆகாது. ஸோ அதனால் ஷீட் நம்பர் ஒன்லேயே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறமா நான் என்ன செய்யணும், சேவ் பண்ணிவிட்டு கூகுள் மேப்ஸில் அப்லோட் பண்ணணும். இப்போ நான் வந்து எல்லாமே எனக்கு இன்க்ளூட் ஆகணும். இதில் என்ன கேட்குதுன்னா எதை தான் உங்களுக்கு வந்து நான் பிளாட் பண்ணணும்னு கேட்குது, எனக்கு எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் மேப்பில் இருக்கணும்னு சொல்கிறேன். செகண்ட் பாக்ஸ் என்ன சொல்லுதுன்னா உங்கள் பிளேஸ் மார்க்கர், அதாவது மார்க்கர்னால் என்னென்னா உங்கள் மேப் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கூகுள் மேப்பை, அதில் ப்ளூ கலரில் இல்லை ரெட் கலரில் ஒரு ஐகான் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மார்க்கர். அது வந்து எதை காட்டணும், என்னோடய ஸ்டேட்டை காட்டணுமா, பார்க்ஸை காட்டணுமா, ஃபேமஸ் ஃபார் எதை காட்டணும்னு கேட்குது. இதை எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னா உங்கள்கிட்ட கான்ஸ்டண்ட்டான இன்ஃபர்மேஷன், அதாவது கூகுள் மேப்பில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், ஒரு இப்போ வந்து பின்கோடு வந்து மாறாது இல்லையா, பின்கோடோ இல்லைனாக்கா ஸ்டேட் பேரோ இல்லை உங்களுடைய ஏரியா பேரோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதுதான் கான்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க் நேம், ஃபேமஸ் ஃபார் இதெல்லாம் வந்து நம்பி என்னால் போட முடியாது. ஸோ அதனால் என்ன செய்ய, ஸ்டேட் நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக கூகுள் மேப்பில் ஸ்டேட்டுன்றது காமனாக இருக்கும். ஸோ அதனால் ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ அது என்ன ஆயிருக்குன்னா இம்போர்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னா இதில் அப்லோட் ஆன பிறகு 3 rows could not be shown on the map, fix errors highlighted red in the data table-னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா டேட்டாவில் ஏதோ எரர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் ஓப்பன் டேபிள் கொடுத்தோன்னே அதுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது இதிலெல்லாம் எரர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன செய்யணும், இதில் என்ன எரராக இருக்கும்னு சொன்னால் மோஸ்ட்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா அந்த தமிழ்நாடுன்றத ஜென்ரலாக நீங்கள் எப்படி கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள், கூகுளில் டைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெல்லிங் எடுத்து இதில் காப்பி பண்ணுறேன். ஸோ இது ஜென்ரலாக மைக்ரோசாஃப்ட்டில் வர ப்ராப்ளம் இது. ஸோ அதனால் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் வந்து எல்லா ஸ்பெல்லிங் எரரையும் எடுத்துட்டேன். எடுத்துகிட்ட பிறகு பாருங்கள் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மேப்பை வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் பேஸ் மேப்னு இருக்கா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேப்ஸை எப்படிலாம் நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக காட்டலாம், அதாவது ஒவ்வொரு வியூவாக காட்டலாம், சேட்டலைட் வியூ, டெரேன் வியூ, அதுக்கப்புறம் வந்து பிளெயின் வியூ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன செய்யலான்னா இந்த
மார்க்கர் கலரை கூட மாற்றலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும், அந்த யூனிஃபார்ம் ஸ்டைலை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா யூனிஃபார்மாக எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டைலுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை நான் மாற்ற போகிறேன். இங்கே இருக்கிற எல்லா மார்க்கரும் ப்ளூ கலரில் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, அது அது மட்டும் இல்லை, இன்னும் பேருனே இல்லாமல் இருக்குது. நான் அதை வந்து இங்கே எடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்கிறேன், இந்த பாக்ஸில் போயிட்டு யூனிஃபார்ம் ஸ்டைலை கிளிக் பண்ணுறேன். அது கீழே செட் லேபிள் இருக்கும், அந்த லேபிளில் போயிட்டு எனக்கு பார்க் நேம் வச்சு எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அது பார்க் நேமை காமிக்குது. இப்போ நான் வந்து மேப் ஸ்டைலில் மாற்றி காட்டுறேன், உங்களுக்கு அது நல்லா கிளியராக தெரியும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடம் எல்லாமே வந்து ஃபேமஸான நேஷனல் பார்க்ஸோட நேம் சரியா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதோடைய கலர்ஸை மாற்றலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் நான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன செய்கிறேன், யூனிஃபார்ம் ஸ்டைல் போயிட்டு நான் வந்து ஸ்டைல் பை டேட்டா காலம், எந்த டேட்டா வைஸ் நான் வந்து கலர் பண்ணணும்னு கேட்குறாங்க. நான் வந்து பார்க் தானே வச்சுருக்கேன், ஸோ பார்க் வைஸ் செலக்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு பார்க்குக்கும் ஒவ்வொரு கலரை கொடுத்துருப்போம். இது பாருங்கள், இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறேன். டிஃபால்ட்டாக ஒரு 10-15 கலர் அதுக்கிட்ட இருக்கும். உங்களுக்கு அதையும் மீறி கலர்ஸ் வந்து வேணும்னா நீங்களாக போய் மேனுவலாக எடிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதோடைய ஃபுல் டேட்டா நாங்கள் டேபிள் என்ன கொடுத்தோமோ அது காட்டும். இங்கே பாருங்கள், பீகாரில் இருக்குது இந்த வால்மீகின்ற பார்க்கு, ஃபேமஸ் ஃபார் டைகர், அதில் இந்த பார்க்கில் இருக்க ரிவர் பேர் எல்லாமே இதில் காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு உங்கள் மேப் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மேப்பை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எங்கன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகுமோ அங்கெல்லாம் வந்து இதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அந்த இது ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும், அந்த ஸ்டேட் பேர் என்ன, அந்த அந்த ஸ்டேட்டில் என்ன அனிமலோ பேர்டோ இருக்குது, அது அதில் என்ன ரிவர் ஓடுது. கீழே பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட் ரெண்டு வேல்யூஸுமே வந்து ஒவ்வொரு நீங்கள் கிளிக் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் அது காட்டும் சரியா. அதுக்கப்புறம் இன்கேஸ் நான் வந்து இப்போ டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும், டைரெக்ஷன் மார்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இந்த மேப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன செய்யுங்க, மேலே போயிட்டு மேலே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதில் டைரெக்ஷன் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் டைரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போது உங்கள் மவுஸை வச்சு நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது, இந்த ஸ்டேட் வந்து உத்தரகாண்ட். அங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னா நான் இன்னொரு மேப்பை இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன், ஐ மீன் இன்னொரு இடத்த கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக்கிங் தான், நீங்கள் எதுவும் எழுத வேணாம் மேனுவலாக. எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு, ஏன்ற பொசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பீன்ற பொசிஷனை கிளிக் பண்ணுங்கள், அதுவாகவே டைரெக்ஷனை உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த வழியாக தான் நீங்கள் போகணும் அப்படின்றது. இது ஏற்கனவே கூகுளில் இருக்கிற மேப்புன்றதுனால எந்த ரோடு வழியாக நீங்கள் போனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கூட இந்த கூகுள் மேப் சொல்லிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி நான் இப்போ கீழே இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன். கீழே வந்து தமிழ்நாட்டுக்கு போகலாம். தமிழ்நாட்டில் இருக்க நான் மார்க் பண்ணிருக்கிறது கல்ஃப் ஆஃப் மன்னார்லேருந்து கேரளாவில் இருக்க ஆனைமுடிக்கு கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு டைரெக்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன், அதில் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டு கேரளாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அது உங்களுக்கு காட்டும், ஏ வந்து தமிழ்நாடு, பி வந்து கேரளா அப்படின்னு காட்டும். அது வந்து டைரெக்ஷன், இப்போ இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னா எப்படி போகலான்றதை காட்டுது. இன்கேஸ் இது வழியாக போய் இப்போ நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போயிட்டு கேரளாவிலேருந்து நான் கோவாக்கு போனோம் இல்லை பெங்களூர் போனோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன செய்யலாம், இந்த மேப்பில் வந்து எங்கே வேணாலும் டெஸ்டினேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து வேறு ஒரு இடத்துல பாண்டிப்பூருக்கு போனோன்னா அப்படின்னா அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், அது வந்து உங்களுக்கு டைரெக்ஷன்ஸை காட்டும் சரிங்களா. இப்போது அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போது என்னோடய மெஷர்மெண்ட் வேணும், நான் பாண்டிப்பூர்லேருந்து கல்ஃப் ஆஃப் மன்னாருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுன்றதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைரெக்ஷன் பக்கத்துலேயே ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும், அந்த ஸ்கேல் எடுத்துன்னு வந்து எங்கே டு எங்கன்றதை பொறுமையாக நீங்கள் மெஷர் பண்ணணும். ஏன்னா அதை மெஷர் பண்ணினே போகும், டக்குன்னு நீங்கள் வைக்கணும். ஸோ அது 300 to 371 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னு காட்டுது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அது வந்து டெலீட் ஆகிடும் அந்த டைரெக்ஷன். ஸோ அந்த மெஷர்மெண்ட் வந்து இப்போது பாண்டிப்பூர்லேருந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் ட்ராவல் பண்ணோன்னா எவ்வளோ கிலோமீட்டர் நான் போகணும் அப்படின்றத இந்த மேப்லேருந்தே நான் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி டைரெக்ஷன்ஸும் மார்க் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ அழகாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பார்க்ஸ் நேமும் அழகாக ஹைலைட் ஆகுது சரிங்களா. அடுத்து நம்ம என்ன செய்யலாம் இந்த மேப்பில் அப்படின்னா, இந்த மேப்போட நேமை நான் மாற்றி இது வந்து இப்போது எக்ஸ்எஸ் எக்ஸ் அப்படின்ற, அதாவது எக்ஸல் ஃபார்மேட்டில் இந்த மேப் இருக்குது. நான் என்ன செய்கிறேன், இது வந்து நேஷ்னல் பார்க்கான மேப் அப்படின்றத சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு 10 மேப் என்கிட்ட இருக்குன்னா ஸோ நான் எனக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்காது, அதுக்காக நேஷ்னல் பார்க்ஸும் சேவ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இப்போ இன்கேஸ் இந்த மேப்பை என் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ண போகிறேன், அவங்களும் இந்த மேப் யூஸ் பண்ணிட்டு வரப்போகிறாங்க என் கூட அப்படின்னா நான் என்ன செய்யலாம், மேப் டைட்டில் கொடுக்கலாம். என்ன மேப் இதுன்றத அவங்களுக்கு க்ளீனாக தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக அவங்களுக்கும் அந்த டைட்டில் எழுதிடுறேன், என்ன மேப் பற்றி அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் எழுதணுன்னா எழுதி ஓகே கொடுங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா லெட் அதர் சர்ச் ஃபார் அண்ட் ஃபைண்ட் திஸ் மேப் ஆன் இன்டர்நெட். இன்கேஸ் நான் வந்து பப்ளிக்காக விட போகிறேன், இந்த மேப் மற்றவங்களுக்குலாம் யூஸ் ஆகணும், ஃபேமஸான ஸ்கூல்ஸ் எங்கே இருக்குது, சர்ச்சஸ் எங்கே இருக்குது, அந்த மாதிரிலாம் தெரியணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா யார் வேணாலும் ஆன்லைனில் இதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லிங்கை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட மெசேஜ் பாக்ஸ் நீங்கள் அனுப்பிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, என்னுடைய இது வந்து லேயர் எல்லாம் வந்து நேஷ்னல் பார்க் வைஸ் ஓப்பன் ஆகியிருக்கு. இப்போ எனக்கு ஸ்டேட் வைஸ் ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் அப்படியே இதை எடிட்டிங்கை மாற்ற வேண்டியது இருக்கும். இப்போ இந்த டீட்டெயில்னா நான் ஒரு இது ஒரு பிளேஸை கிளிக் பண்ணுறேன்னு வைங்க, இந்த பிளேஸில் எனக்கு தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்னா ரிவர்ஸ் இந்த பார்க், அந்த ரிவர்ஸ் பற்றிலாம் எனக்கு காட்ட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. உங்கள் டேபிளில் இருக்குது ஆனால் மேப்பில் காட்ட வேண்டாம் அப்படின்னா எடிட்டிங் பென்சில் மாதிரி இருப்பாருங்க, அதில் போயிட்டு டிக் மார்க் மட்டும் எடுத்து விட்டுட்டு சேவ் பண்ணிங்கன்னா அது காட்டாது. இதுதான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டை எப்படி கூகுள் மேப்பாக கன்வெர்ட் பண்ணுன்ற ஒரு ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.